ஒரு காலத்தில் பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் பிரஷ்யாங்கிற பேரில் இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார், வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார், அரசே அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார். அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார். அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவர் அதை அப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆகிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலம்தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குகிற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லார்கிட்டையும் லஞ்சம் வாங்கிக்கிட்டே இருந்தார். அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தார். அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்கு வர அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலை, என்ன கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ், அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கு எடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது, இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் அலை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டிவிட்டார். ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார். அக்கம் பக்கத்தில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுகிற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கார். அது எப்படிங்க தெரியும்ன்றிருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும், நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டுருக்கார். உடனே மீனவர்களும் பயந்து போயிட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆகிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க. காதோட காதாக சொன்னாங்க, ஐயா எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது, தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் தான் ராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டான் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றிவிடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சிட்டானா. எனக்கு இது மட்டும்தான் சார் தெரியும், இதை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலம் தள்ளுறவங்க ரொம்ப பேர். அவங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒருத்தர் தன்னுடைய தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கலாம், அதுக்காக எப்பவும் அதே ஞாபகத்தில் இருந்துக்கிட்டு உலகியல் அறிவு இல்லாமல் இருந்துடக்கூடாது, அது ஆபத்து. இதுக்காக நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு கதை சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சமயம் ஒரு நாலு பேர் சேர்ந்து வெளியூருக்கு பிரயாணம் போனாங்களாம். அந்த நாலு பேர் எப்படி தெரியுமா, ஒருத்தர் வந்து வேதாந்தி, இன்னொருத்தர் சங்கீத வித்வான், மூணாவது ஆள் வைத்தியர், நாலாவது ஆள் ஜோசியர். இவங்க நாலு பேரும் நண்பர்கள், அதனால் சேர்ந்து புறப்பட்டாங்க. வழியில் ஒரு ஊரில் தங்கினாங்க, இருட்டி போச்சு. அதனால் இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அங்கேயே கடைத்தெருவுக்கு போய் சாமான்லாம் வாங்கியாந்து சமைச்சு சாப்பிட்லாம்னு முடிவு பண்ணாங்க. நாலு பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு காரியமாக செய்யலாம் அப்படின்னு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. வைத்தியர் வந்து கறிகாய் வாங்க போனார், வேதாந்தி வந்து எண்ணெய் வாங்க போனார், ஜோசியர் வந்து பலசரக்கு வாங்க போனார், சங்கீத வித்வானுக்கு சமைக்கிற வேலை. எல்லாம் சரி, ஆனால் நடந்தது என்ன தெரியுமா,
கடைத்தருவுக்கு காய்கறி வாங்க போனார்ல வைத்தியர், அங்கே போய் மார்க்கெட்டில் பார்த்தார், ஒவ்வொரு கறிக்காயாக எடுத்து பார்த்தார், இது பித்தம் உடம்புக்கு ஒத்துக்காது, இது வாயு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு ஒவ்வொன்றா தள்ளினார். கடைசியில் ஒன்றுமே தேரல, வெறுங்கையோடு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். எண்ணெய் வாங்க போனார் வேதாந்தி, அவர் ஒரு தொண்ணையில் எண்ணெயை வாங்கினார், பேசாமல் அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே, முடியல. அவருடைய வேதாந்த மூளை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுது, இந்த தொண்ணைக்கு எண்ணெய் ஆதாரமா அல்லது எண்ணெய்க்கு தொண்ணை ஆதாரமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கினார். என்னாச்சு தெரியுமா, அப்படி கவுத்து பார்த்தார், வாங்கின எண்ணெய் பூராவையும் வழியில் கொட்டிவிட்டு வெறும் தொண்டையோடு வந்து சேர்ந்தார். பலசரக்கு வாங்க போனார் ஜோசியர், அவர் ஒரு வழியில் பார்த்தார், வழியில் வந்தவங்களெல்லாம் அங்கங்கே ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆர்வடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி முடிச்சுட்டு கடத்தருக்கு போய் சேர்ந்தார். இவர் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிட்டுது, கடையெல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க, என்ன செய்கிறது, அவரும் வெறுங்கையோடு திரும்பி வந்து சேர்ந்தார். சரி, இவங்க கதை தான் இப்படி ஆச்சு. அங்கே சமைக்கிறதுக்காக உட்காந்துருந்தார் சங்கீத வித்வான், அவர் கதை என்னாச்சு தெரியுமா, அங்கே அவர் அடுப்பை பற்ற வச்சு ஒலையை கொதிக்க வச்சார், அதாவது ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சார், அது கொதிக்க ஆரம்பிச்சிது, தண்ணி கொதிக்கிற சத்தம் இருக்குதுல்ல அது இவருக்கு தாளம் போடுறது மாதிரி இருந்தது, ஒரே குஷி, பாட ஆரம்பிச்சிட்டார். பாடிக்கிட்டே உற்சாகமாக கையில் இருந்த கரண்டியால் அந்த பானையில் தட்டினார், தாளம் போடுறதா நினச்சிக்கிட்டு, அவ்வளவு தான், பானை பட்டுன்னு உடஞ்சி போச்சு, தலையில் கையை வச்சுக்கிட்டு அவரும் உட்காந்துட்டார். எந்த தொழில் தெரிஞ்சாலும் சரி, அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த தெரியலன்னா ஆபத்து தான், அதுக்காக தான் இந்த கதை. ஒரு பஸ்ஸு டிரைவர் ரொம்ப கெட்டிக்காரர், பஸ்ஸை ரொம்ப திறமையாக ஆபத்து இல்லாமல் ஓட்டினதுக்காக பரிசுலாம் வாங்கினவர், அவரே ஒரு படகு ஓட்டுறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, மோட்டார் படகு, அதையும் ரொம்ப திறமையாக தான் ஓட்டிகிட்டு போயிருக்கிறாரு. நடுக்கடலில் போனதும் படகு நின்று போச்சு, மோட்டாரில் ஏதோ கோளாறு, என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த டிரைவரை கேட்டிருக்கிறாங்க படகுல இருந்தவங்கள்லாம். அப்போ அவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் கொஞ்சம் கீழே இறங்கி பின்னாடி தள்ளுங்க, மோட்டார் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னாராம். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான், ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிக்கிட்டு புறப்பட்டான், ஊரை விட்டு வெளியில் போனான், போகிற வழியில் ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார், அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார், தம்பி அது ரொம்ப சுலபம், அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும், அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள், நேரம், வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார், அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது, ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான், காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான், பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது, கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர், அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது, அதே மரம், அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்றிருக்கான், 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது, அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கல, காரணம் அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டு தப்போ, 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சுது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி, அவர்கிட்ட ஒரு சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான், எதிரில் நின்னான்,
ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார். நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க் தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனாக ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா. இவர் கேட்டிருக்கார், என்ன செய்ய போகிறேன்னு? வேறு என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னானா. இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம், அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார், சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாரா. இப்படி உட்கார் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் குப்புசாமி. அவங்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டானா. பணம் வச்சுருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட் பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான், அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான், ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி, அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான், அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தான், இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க, ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா, இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நான் ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டது மறுபடியும். உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான், தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான், அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான், ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போம்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுட்டுது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான், ஒரு நெருப்பு குச்சியை கிழித்தான், தொப்பியை கொளுத்தினான், எரிஞ்சுது, எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சென்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்.
அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான், அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர். காசியில் இருக்கிற கடவுள் காசி விஸ்வநாதர், அங்கே இருக்கிற தேவி காசி விசாலாட்சி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ கடவுள் சொன்னார், இந்த மனிதர்களை நாம் ரொம்பவும் நம்பிக்கையோடு தான் படைச்சிருக்கிறோம், இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, எதுலேயும் ஒரு உண்மையான நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். என்ன அப்படி சொல்கிறீங்க? அதை பாருங்கள், எவ்வளவு பேர் காசியை தேடிட்டு வந்து கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளவு தூரம் தேடிட்டு வந்து இங்கே குளிப்பாங்களா அப்படின்னாங்க தேவி. சரி, அதை சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. உடனே ஒரு திட்டம் போட்டாங்க. அது எப்படின்னா, நாம் ரெண்டு பேருமே பக்தர்கள் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு கங்கை கரைக்கு போக வேண்டியது. நான் வந்து கங்கையில் இறங்கி குளிக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி நடிக்கிறேன், நீ உடனே கரையிலிருந்து சத்தம் போடும், என்னோடய வீட்டுக்காரரை யாராவது காப்பாற்றுங்களேன் காப்பாற்றுங்களேன்னு சத்தம் போடும். அதோட இன்னொன்று சொல், யாராவது ஒரு புண்ணிய ஆத்மா அவர்கிட்ட போய் அவருடைய முடியை பிடிச்சி இழுக்கணும், அப்படி ஒரு சாபம் இருக்குது எங்களுக்கு. புண்ணிய ஆத்மா அதாவது எந்த பாவமும் செய்யாத இல்லாத ஒருத்தர் தான் அவரை காப்பாற்ற முடியும், அப்படிப்பட்டவங்க யாராவது வெள்ளத்தில் குதித்து என்னுடைய கணவரை காப்பாற்றுங்கோ அப்படின்னு நீ சத்தம் போடு, கூச்சல் போடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னார் கடவுள். சரின்னு சொல்லி ரெண்டு பேருமா சாதாரண பக்தர்கள் மாதிரி கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவர் இறங்கி குளித்தார், திட்டம் போட்டது மாதிரியே சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி கத்துனார். கரையில் இருந்த அந்த அம்மா, ஐயோ என் கணவரை காப்பாற்றுங்களேன் யாராவது காப்பாற்றுங்களேன்னு கத்துனாங்க. பல பேர் ஓடி வந்தாங்க. உடனே இவங்க, பாவம் இல்லாத புண்ணிய ஆத்மா ஒருத்தரால் தான் என்னுடைய கணவர் காப்பாற்றப்படணுங்கிறது விதி, அப்படி ஒரு சாபம் இருக்குது, அதனால் புண்ணிய ஆத்மா யாராவது அவர்கிட்ட போய் அவர் முடியை பிடிச்சி தூக்கினா அவரை காப்பாற்றி போடலாம் அப்படின்னாங்க. இவங்க இப்படி சொன்னதும் எல்லோரும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச பாவம்லாம் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டுது. சரி, இதுக்கு நாம லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார், ஆற்றுல குதித்தார், அவர்கிட்ட போனார், முடியை பிடிச்சார், தூக்கினார், அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்துட்டார். அப்படி காப்பாற்றின அந்த ஆளை இவங்க ரெண்டு பேரும் தனியாக கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. வந்து விசாரிக்கிறாங்க, நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதும் தெரியாத மாதிரி, நான் இந்த ஊர் அன்னசத்திரத்தில் வேலை செய்கிற ஒரு சமையல்காரன் அப்படிங்கிறார். நீ வந்து கங்கையில் குளிக்கிறது உண்டான்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன், இருந்தாலும் தினமும் கங்கையில் குளிக்கிறது இல்லை, எப்போது ஒரு நாள் அங்கே குளிப்பேன் அப்படின்னார். கங்கையில் மூழ்கி எழுந்திரிச்சா பாவம்லாம் தொலையும்னு சொல்கிறாங்க, அப்படி இருக்கிறப்போ அங்கே இன்றைக்கி கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தங்களை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினைக்கல, கங்கையில் குளிக்காத நீ உன்னை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினச்சி என்னை காப்பாற்ற வந்திருக்கிற, அது எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், கங்கையில் குதித்ததுக்கு அப்புறம் தானே உங்களை காப்பாற்ற போகிறோம், அப்படி குதிக்கும் பொழுது என்னுடைய பாவம்லாம் போயிருக்கும்ல, நான் புண்ணிய ஆத்மாவாக ஆயிருப்பேனே, அதனால தான் துணிஞ்சு வந்து உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னா. கடவுளும் தேவியும் அவனுக்கு வந்து காட்சி கொடுத்தாங்களாம். இப்படி ஒரு கதை உண்டு. அதாவது கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே தங்களுடைய பாவம் போகுங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமாக இல்லை, குளிக்காத ஒருத்தனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, அதனால் அவனால் கடவுளை பார்க்க முடிஞ்சுது. கடவுளை வந்து நாமளும் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பம்லாம் நமக்கு வேண்டியதில்லை, நம்பிக்கையோடு வாழணுங்கிற உண்மையை மட்டும் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு ஒரு நண்பன் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டான், ஏன் சார் கங்கையில் குளித்தா பாவம் போடும்னு சொல்கிறீங்களே, நான் எனக்கு வேண்டாத ஒருத்தனை அழைச்சிட்டு போய் கங்கையிலேயே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே முழுக்கு போட்டுட்டு நான் செஞ்ச பாவத்தை வந்து அதுலேயே கழுவி விட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை வந்து புண்ணிய ஆத்மான்னு ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறான். ஆள் கொஞ்சம் ஆசந்தான், நம்மளே அங்கே அழைச்சிட்டு போனாலும் போயிடுவான். வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் நாம் வந்து சில அவமானங்களை சந்தித்தே தீர வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, காலம் அப்படி. அவமானப்படுறவங்க உடனே அடங்கி போய்டுறது தான் உலக வழக்கம். அவமானப்பட்டால் உடனே சீறி எழுறவங்களும் உண்டு. ஆனால் அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வர்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க.
அவங்க ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி மனோதத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவமானப்பட்டுட்டா உடனே அடங்கி போயிடப்படாதான், அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு மனசில் ஒரு வைராக்கியத்தோடு முயற்சி பண்ணினா வாழ்க்கையில் எல்லோரும் முன்னேறலாமா? அவமானங்கிறத நாம் வந்து வைராக்கியமாக மாற்றிக்கணும், அதுதான் வெற்றிக்கு வழி. ராமர் வந்து இந்த பூமியில் பிறந்ததே ஒரு வைராக்கியத்தினால தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தசரதருக்கு ராமர் வந்து குழந்தையாக வந்து பிறக்கணும், அப்போ தான் இங்கே இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சர்வலோகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர் எப்போ வந்து பிறப்பார் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? நாரதர் வந்தார் ஒரு நாள் தசரதரை தேடி. தசரதா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமான்னு ஆரம்பித்தார். அவர் எப்பவும் இப்படித்தானே ஆரம்பிக்கிறது வழக்கம். என்ன விஷயம்னு கேட்டார் தசரதர். தசரதா, நீ அடிக்கடி உன்னோட தேரில் ஏறிக்கிட்டு தேவலோகத்துக்கு போகிற, அங்கே போகிற வர்ற எல்லாம் பண்ணிகிட்ருக்க, எல்லாம் சரி. தேவலோகத்துலேயும் உன்னை நல்லபடியாக தான் வரவேற்கிறாங்க. தேவேந்திரன் உன்னை பிரியமாக அழைச்சிட்டு போய் தன்னுடைய அரியாசனத்திலேயே தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைக்கிறான். நீயும் சந்தோஷமாக உட்காந்து பேசிவிட்டு வந்துடுற. ஆனால் நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னாரான் நாரதர். என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னாரான் தசரதர். நாரதர்கிட்ட வந்து கிட்டத்தில் வந்து கேட்டிருக்கார், கொஞ்சம் சொல்லுங்கள் என்னது அப்படின்னு. அவர் நெருங்கி வந்தாரான் நாரதரும். மெதுவாக அவர் காதோட காதாக சொன்னாராம், அதாவது நம்ம பாஷையில் சொல்லப்போனால் பற்ற வைக்கிறார், நீ அங்கே தேவேந்திரங்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு வந்த பிறகு நீ அங்கே உட்காந்துருந்த அரியாசனத்தை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்துகிறாங்க. நீ என்ன அந்த அளவுக்கு சுத்தம் இல்லாத ஆளா, தினம் குளிக்காமையாக இருக்கிற அப்படின்னாராம். தசரதருக்கு இது ரொம்ப அவமானமாக போயிடுது. அப்படியே செய்கிறாங்க அப்படின்னாராம். ஆமாம், நீ வேணும்னா நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னாராம் நாரதர். உடனே தசரதர் இதுக்காகவே புறப்பட்டு தேவலோகம் போனார். அங்கே வழக்கம் போலவே இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தான் தேவேந்திரன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு புறப்பட்டார். சரி, அவனும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே போயிட்டான். தசரதர் வெளியில் கொஞ்ச நேரம் மறைஞ்சி இருந்துட்டு மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தார் என்ன நடக்குதுன்னு. நாரதர் சொன்னது உண்மைதான். தசரதர் உட்கார்ந்துருந்த ஆசனத்தை அங்கே ரெண்டு தேவர்கள் கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தசரதரால் இதை தாங்கிக்க முடியல, அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. நேராக கிடுகிடுன்னு தேவேந்திரங்கிட்டே போனார். நான் உட்காந்துருந்த இருக்கையே சுத்தம் பண்ணுறியே, நான் என்ன அந்த அளவுக்கு பாவியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப கோபமாக கேட்டார். தசரதரே, மனுஷனுக்கு மூன்று கடன்கள் உண்டு, தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன். இதை தீர்க்காதவன் பாவியாகிறான். இதில் மகனை பெறுவதால் தான் பித்ரு கடன் தீரும். உனக்கு மகன் கிடையாது, அதனால் நீ பாவியாகிற. பாவி உட்கார்ந்துருந்த இடம்ங்கிறதுனால அதை சுத்தம் செய்ய வேண்டியது எங்கள் கடமை அப்படின்னு நான் தேவேந்திரன். இந்த இடத்துல தசரதருக்கு ஏற்பட்ட அவமானம் ஒரு வைராக்கியமாக மாறிச்சு. தேவேந்திரனே கேட்டுக்கோ, ஒரு மகனை பெற்ற பிறகு தான் இந்த சபையில் மறுபடியும் அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாரான். போய் புத்திர காமேஷ்யாகம் பண்ணார், புத்திரர்கள் பிறந்தார்கள். இந்த கதையில் உள்ள கருத்து என்னென்னா, தேவேந்திரன் தசரதரை அப்படி அவமானப்படுத்தலைன்னா அவருக்கு இப்படி ஒரு வைராக்கியம் பிறந்திருக்குமா? யோசிச்சு பார்க்கணும். நமக்கு ஏற்படுகிற சில அவமானங்களையும் வைராக்கியமாக மாற்றிக்குவோம். அப்படி மாற்றிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். நம்ம ஆளுங்க சில பேர் அவமானத்தை வந்து வைராக்கியமாக மாற்றிக்கிறது எப்படி தெரியுமா? நம்மக்கிட்ட ஒரு பையன் சொன்னான், எங்கள் அப்பா என்னை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டிவிட்டார், பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றுறேன்னு சொல்லி அவமானப்படுத்தி விட்டார், இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்காதரா போடான்னு வேறு சொல்லிவிட்டார், எனக்கு ரோஷம் வந்துட்டுது, அந்த அவமானத்தை வைராக்கியமாக மாற்றிக்கிட்டேன், அன்னையிலேருந்து அவர் முகத்திலேயே முழிக்கிறதில்லை அப்படின்னா. அப்படியான்னு கேட்டோம். ஆமாங்க, அவர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே சமையல் கட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நைஸாக வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிறான் அவன். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார். இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தார். ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு. நிகழ்ச்சிகளையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறார். அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா, அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி.
அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமான இடங்கள்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு. சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அங்கே விசாரித்தாங்க, அந்த புத்தகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. உடனே எல்லோரும் அங்கே ஓடினாங்க. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், புத்தகம் வந்திருக்கு சரி, அது இந்த சமயத்தில் வேறு யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற சந்தேகம். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தைரியம், இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் உலக பொருளாதாரம் சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது, அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளவு ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தைரியம். இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க. புத்தகத்தை தேடினா அது கிடைக்கல, யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது. உடனே எல்லோரும் பரபரப்பாக அந்த அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டர் இருக்குல்ல பதிவேடு, அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கள்ல, அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க. அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லோரும். அதில் போட்டிருக்குது பேர் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர். படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. கடைசி காலத்தில் அவர் அடையார் மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக. அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு. ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர். நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறனே அப்படின்னாரா அண்ணா. ஏன் ஏதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார். இல்லை, ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நாளைக்குள்ளே முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரா இவர். அவர் தான் அறிஞர் அண்ணா. சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார். ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது. சங்க காலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார். போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வா, அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். காதலன் உடனே காட்டுக்கு போவான், ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்லை கொண்டுக்கிட்டு வருவான். அதை வீர பதக்கத்தில் பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில். இப்போலாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது. இப்போலாம் காதலன் கிட்ட காட்டுக்கு போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வான்னு யாராவது சொன்னால் புலி தான் மாப்பிள்ளையாக வந்து சேரும் அப்படின்னார். ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சுருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார், வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார், அதையும் என் கையில் கொடுக்கணும்ல கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார், நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டே இதை கேட்டுவிட்டேன், ஏங்க நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாயிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தா பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போவும் ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறுனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா,
அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிடும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7 நம்பர் தான் ராசியான நம்பரான், 7 தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம், 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார், 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார், 7 நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார், கல்யாணம் கூட 7 தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம், குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார், ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது, 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோடய குதிரை 7வதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக.